திருவற்றியூர் பெராக்கா எஸ்ய சபையின் போதகர் பாஸ்டர் வின்சென்ட் அவர்கள் முன்பாக வந்து ஒரு சில வார்த்தைகளை பேசி ஜெபிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். கர்த்தருடைய பரிசுத்த நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் அருமையான ஐயா அவர்களுடைய மரணத்தின் நிமித்தம் இந்த நாளிலும் நாம் கூடி வந்திருக்கிறோம். உண்மையாகவே இந்த மரணமானது ஆவிக்குரிய வட்டாரத்திலே ஈடுகட்ட முடியாத ஒரு மரணம் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை. வேதத்திலே நாம் பார்க்கிற போது அநேக பரிசுத்தவான்களை வேதத்திலே நாம் பார்க்கிறோம். அவர்களைப் போல எங்களையும் நீர் மாற்ற வேண்டும் என்று சொல்லி அநேக நேரங்களிலே ஜெபித்திருக்கிறோம். ஊழியர்களாய் மற்றவர்களுக்கு அதை நாம் போதித்திருக்கிறோம். ஆனால் நம் நடுவிலே நம்மளுடைய கண்கள் காண வாழ்ந்தவர்தான் அருமையான ஐயா என்பதில் எந்தவிதமான சந்தேகமே கிடையாது. கர்த்தருடைய பிரதான கிருபையினாலே ஏறக்குறைய ஒரு 35 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு விசை இந்த சபையில் நடக்கிற ஒரு திருமணத்தில் கலந்து கொள்ளும்படியாக வரவேண்டிய ஒரு சந்தர்ப்பம் எனக்கு கிட்டினது. அப்பொழுது ஏசியே சபையிலே ஆவடி சபையானது மிகவும் அநேக ஆத்துமாக்கள் உள்ள ஒரு சபையாக காணப்பட்டது என்று சொல்லி சொல்ல கேட்டு அதை பார்க்கும்படியாக தேவ ஆலயத்திற்கு நான் வந்தேன். இதே இடத்துல திருமணம் முடிந்தது. அதன் பின்பு பக்கத்தில் இருக்கிற ஒரு சத்திரத்தில் ரிசப்ஷன் ஒழுங்கு செய்யப்பட்டது. அங்கே நான் போயிருந்தேன். அந்த டைனிங் ஹாலில் உட்கார்ந்து சாப்பிட்டு கொண்டு இருக்கிற போது அருமையான ஐயாவை அந்த இடத்துல நான் பார்த்தேன். பார்த்தபோது என்னுடைய கண்களால் என்னால் யோசிக்க முடியலை. இவ்வளவு பெரிய தேவனுடைய ஊழியர் அந்த இடத்துல ஒரு சாம்பார் பக்கெட்டை எடுத்துக்கொண்டு தன்னுடைய வேஷ்டியை மடித்து வைத்து கொண்டு பரிமாறுகிறதை என்னுடைய கண்களாலே அன்னைக்கு நான் பார்த்தேன். அது இன்றளவும் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஒரு முன் உதாரணமாக எடுத்து கடந்து செல்ல ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். விசேஷமாக கர்த்தர் அடியனையும் ஊழியத்திற்கென்று அழைத்த பின்பு நீண்ட நாட்கள் கழித்து தான் எனக்கு தெரிய வந்தது இதே சபையிலே ஊழியர்களுக்கென்று சொல்லி ஒரு விசேஷித்த ஊழியர் கூட்டம் நடைபெறுகிறது என்பதை அறிந்தபோது அதில் கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்பான ஒரு ஊழியரிடத்திலே அணுகினேன். அப்பொழுது அந்த ஊழியர் அவர்கள் சொன்னாங்க, நானே அந்த ஊழியரிடத்தில் அந்த ஊழியத்திற்கு கலந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஐயாவிடத்தில் பர்மிஷன் கேட்டு சில மாதங்கள் கழித்து தான் எனக்கே வாய்ப்பு கிடைத்தது. ஆகவே எப்படி இருக்கும் என்று சொல்ல முடியாது. நான் முடிந்தால் நான் பார்க்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய சூழ்நிலையை அவர்கள் விளக்கி சொன்னபோது நான் யோசித்தேன், கர்த்தர் என்னையும் எப்படியாவது இந்த ஊழியர் கூடுகளை சேர்க்க வேண்டும் என்று சொல்லி சில மாதங்கள் தொடர்ந்து நாங்கள் ஜெபித்து கொண்டிருந்தோம். ஒரு நாள் நாங்கள் தீர்மானம் செய்தோம். இதே இடத்துல வியாழக்கிழமை வேதபாட வகுப்பு நடந்து கொண்டிருந்தது. ஐயா அவர்கள் தான் அந்த வேதபாட கூட்டத்தை நடத்தி கொண்டு இருந்தாங்க. முதல் ஆளாக வந்து அந்த பின்புறத்திலே நாங்கள் உட்கார்ந்திருந்தோம், நானும் என்னுடைய மனைவியும். அந்த வேதபாட வகுப்பு முடிந்த பின்பு எல்லோரும் ஜெபம் செய்து போன பின்பு ஐயான் அருமையான ஐயாவினிடத்தில் கடந்து சென்று, ஐயா நாங்களும் நீங்கள் நடத்துகிற அந்த ஊழியர் கூடுகையிலே கலந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறோம், உங்களுடைய அனுமதிக்காக நாங்கள் வந்திருக்கிறோம் என்று சொன்னபோது எந்த விதமான மறுப்பும் தெரிவிக்காதபடி வருகிற மாதத்திலிருந்து நீங்கள் தாராளமாக கலந்து கொள்ளலாம் என்று சொல்லி அருமையான ஒரு அனுமதியை கொடுத்தாங்க. அந்த நாள் முதற்கொண்டு இந்த நாள் வரைக்கும் கர்த்தர் அந்த ஊழியர் கூடுகையிலே கலந்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்து இந்த ஊழியத்தின் மூலம் எங்களுடைய தனிப்பட்ட ஊழிய பாதையில் அநேக காரியங்களை கற்றுக்கொள்ளவும் ஊழிய பாதையில் வளர்ச்சி அடையவும் கர்த்த அருமையான ஐயாவையும் அவர்களுடைய குடும்பத்தையும் வைத்து நடத்தி வருகிறார் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை. இவ்விதமாய் கர்த்தர் அருமையான ஐயோவை எடுத்து பயன்படுத்தினார். நமக்கு முன்பதாக வாழ்ந்த அருமையான அப்போஸ்தலர்கள் இவரும் ஒருவர். அவருடைய அடிச்சுவர்களை பின்பற்றி நாமும் கர்த்தர் நம்மை நம்பி கொடுத்த நம்மளுடைய ஊழியங்களை நிறைவேற்ற ஆண்டவர் உதவி செய்வாராக. இந்த வேளையில் கூட ஒரே ஒரு சிறு ஜபத்தை செய்ய நான் விரும்புகிறேன்.
கிருபை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மையே நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் எங்களோடு கூட வாழ்ந்து இப்பொழுது உம்மோடு வாழும்படியாய் வந்திருக்கிற அருமையான ஐயாவுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் நீர் கொடுத்த இந்த முடிவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, 2 ஆண்டுகளுக்கு முன்பதாக நாங்கள் திரும்பி பார்க்கிற போது எத்தனையோ வேதியாடுகள், எத்தனையோ சூழ்நிலையில் நடுவில் அருமையான ஐயாவுக்காக அநேகர் ஜெபித்தோம். ஆண்டவரே, எங்களுடைய எல்லாருடைய ஜெபத்தையும் கேட்டு மரண வாசல்களில் இருந்து தூக்கி விடுகிற கர்த்தராய் தூக்கிவிட்டு கர்த்தர் இதுவரைக்கும் நடத்தி வந்தீர். இதுவரைக்கும் ஐயாவை கொண்டு நீர் நிறைவேற்றின எல்லா ஊழியங்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அருமையான ஒரு தகப்பனாய் இந்த ஊழியத்திற்கு இருந்தது மாத்திரமல்ல, எல்லா ஊழியர்களுக்கும் ஒரு தகப்பனாய் இருந்து இந்த ஊழியத்தை நடத்த உதவி செய்தீர். உமக்கு ஸ்தோத்திரம். அருமையான ஐயா விட்டு சென்ற இந்த இடத்தை பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவன் தாமே அந்த இடத்தை நிரப்பும்படி ஆய்கூட செபிக்கிறோம். விசேஷமாக அருமையான அம்மாவுக்காக இந்த வேலையில செபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் அம்மாவை ஆசீர்வதியும் பலப்படுத்தும், சரீரத்துக்கு வேண்டிய சுகபலனை கொடும், மன தைரியத்தை கர்த்தர் கொடுப்பீராக. உலகத்தில் இருக்கிறவனிலும் உன்னோடு கூட இருக்கிறவர் பெரியவர் என்கிறதான அந்த வார்த்தையின் மூலம் அன்பு அம்மாவை நீர் தேற்றுவீராக, தைரியப்படுத்துவீராகப்பா. அருமையான தகப்பனை இழந்து வாடுகிற எல்லா பிள்ளைகளையும் உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. கர்த்தர் தாமே அவர்களை ஆறுதல் படுத்துவீராக, அவர்களை தேற்றுவீராக, அவர்களை தைரியப்படுத்துவீராக. கர்த்தர் கொடுத்திருக்கிற கனத்திற்குரிய நல்ல ஊழியத்திற்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, அந்த ஊழியத்தையும் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய எங்கள் திரியேக தேவன் பொறுப்படுத்து உம்முடைய நாம மகிமைப்பட நடத்துங்கப்பா. அதற்கு வேண்டிய அபிஷேகங்களை உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் எங்கள் ஆண்டவர் நீங்கள் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே, அருமையான தகப்பனை இழந்து வாடுகிற அன்பு சபை விசுவாசிகளை உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். உற்றார் உறவினர்களை உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. எல்லாரையும் கர்த்தர் நீர் ஆறுதல் படுத்தி உம்முடைய நல்ல நாம மகிமைப்பட உதவி செய்யும். விசேஷமாக சனிக்கிழமை இருக்கிற அந்த அடக்க ஆராதனையை உம்முடைய கிருபையுள்ள கரங்களில் ஒப்பு கொடுக்கிறப்பா. கர்த்தர் நேர்த்தியாய் அந்த காரியங்களையும் செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.